வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டாப் டக டிவியில் எம்ஆர் சீரீஸ் அண்ட் நான் உங்கள் மிமி கேக்கு என்று தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கான ஒரு வீடியோ என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு ஒரு சேனலுக்கான இன்ட்ரோ வச்சு இது இந்த ஷோக்கான இன்ட்ரோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால அந்த இன்ட்ரோவை பார்த்துட்டு அப்படி வந்திருக்கேன். ஓகே மக்களே, நேற்று என்னோடய வீடியோ வரல ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அது ஒரு மிகப்பெரிய டெரிபிக்கான ஒரு விஷயம் நேற்று நடந்து போச்சு. என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, சிக்னல் ப்ராப்ளம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நேற்று வந்து வீடியோ போட முடியல. நேற்று போட்ட வீடியோவை அப்படியே எடுத்து அதை நேற்று ஷூட் பண்ண வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போட்டால் அது நல்லா இருக்காது. ஏன்னா நேற்று வந்து புதன்கிழமை வெட்னஸ்டே அப்படின்னு சொல்லிட்டுலாம் அந்த வீடியோவில் வந்து பேசிகிட்டு இருப்பேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக வீடியோ எடுத்து இன்றைக்கி போடுற மாதிரி இருக்குது. ஸோ நேற்று நான் வந்து நிறைய காமெடி பண்ணேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். நேற்று போட்டுருந்தா அது ஒரு சில இடங்கள் எடுத்திருக்கோம். அதனால் இன்றைக்கி அதே காமெடி திருப்பி பண்ணனா எடுக்காது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இன்றைக்கி ஒரு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபரை பற்றி பேசணும். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரை பற்றியும் பேசணும். நம்ம சேனலில் வந்து போடக்கூடிய வீடியோவில் ஏதாச்சும் ஒரு வீடியோ 7 நிமிஷம் கிட்ட 7 நிமிஷத்துக்கு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா, ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளோ பெரிய வீடியோ போடுறீங்க, இவ்வளோ பெரிய வீடியோ போட்டால் எப்படி ப்ரோ நான் பார்க்குறது ப்ரோ, ஒரே நாளில் உங்கள் ஒரே வீடியோ பார்த்ததுனால டேட்டாலாம் கிடையாது ப்ரோ அப்படிங்கிறது. அதுவே 4 நிமிஷம் 3 நிமிஷம்னு வீடியோ போட்டதுன்னு வச்சிங்களேன், என்ன ப்ரோ கண்டென்ட் கிடைக்கல, என்ன இவ்வளோ கம்மியாக போட்டிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ப்ரோ அப்படிங்கிறது. எங்களுக்கு என்னதான் பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் மூடிட்டு சும்மா இருங்க அப்படிங்கிறது சொல்கிறது என் காது கேட்குது. நீங்கள் என்னதான் சொன்னாலும், நீங்கள் என்ன தான் கழுவி ஊற்றினாலும் அதையெல்லாம் அப்படி தொடச்சி போட்டு நாங்கள் வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்போம் என்பதனால் இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, அடுக்க இன்னிக்குச்சு அடுத்த நம்ம மிஸ்டர் சீரீஸில் அதாவது எம்ஆர் சீரீஸில் வரக்கூடிய வீடியோக்கான ஒரு குட்டி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ வந்து நேற்று வந்திருந்தது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் புரிஞ்சிருக்கும். அப்படி புரியல அப்படிங்கிறனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நேற்று நம்ம சேனலுடைய கம்யூனிட்டி டேப்பில் புதுசாக ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கோம். அந்த போஸ்ட் என்ன அப்படின்னா, எந்த பாடலின் வரிகளை மாற்றி அமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு லிரிசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாடலுடைய டியூனை கொடுத்தாலும் அதை மாற்றி அப்படி மாற்றி இப்படி மாற்றி அதை வந்து செம்மையாக பண்ணுவேன் அப்படிங்கிற அம்மா சொன்னார். சரி, அந்த மனசில் யூஸ் பண்ணலாமே அப்படிங்கிற ஒரு 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 ஆசையில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த எபிசோடில் ஒரு சாங் வந்து பண்ண போகிறோம். அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்த சாங் தான். அந்த சாங்குக்கான லிரிக்ஸை மாற்றி இது பண்ண போகிறோம். இப்படி ஒரு லிரிசிஸ்ட் உங்க சேனல்ல இருக்காரா? யார் அவரு? இப்போ குடுத்தீங்களே, ஆமா ஒரு பேனா குடுத்தீங்களா? இப்போ அந்த தத்தகாரத்தை சொல்லுங்க அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் எங்களால் காட்ட முடியாது. ஏன் அப்படின்னா, அவர் வந்து என்னைக்கு அவருடைய லிரிக்ஸு சாங்கு வந்து ஹிட் ஆகுதோ அன்றைக்கி தான் தன்னுடைய முகத்தை காட்டுவதாக அவர் சொல்லியிருக்கிறார். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அண்ட் ஓகே, இவ்வளவு நேரமாக இந்த வீடியோ பார்த்து கொண்டிருந்த அனைத்து நாள் உள்ளவங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் என்று கோரி இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் என்று எண்ணுகிற போது தான் என்னுடைய 7வது அறிவுக்கு ஒரு விஷயம் என்னை எடுத்துக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், நேற்று இந்த கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய ஸ்டேட்டஸில் எடுத்து போட்டதுக்கு ஒரு மனுஷன் எனக்கு கேட்குறாரு, ஓட்டு பண்ணால் எவ்வளோ துட்டு தருவீங்கன்னு. எங்கே எங்களை பார்த்தா எப்படிங்க தெரியுது, ஒரு மனுஷனை கலாய்க்கலாம் அப்படின்னு இப்படியா கலாய்க்கிறது? சரி ஓகே பரவாயில்ல. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நான் யோசிச்சுட்டே இருக்கும்போது மறந்து போச்சு அப்படிங்கிற காரணத்தால் இந்த வீடியோ முடித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் என்று சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுற கூட ஒரு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆள் அப்படின்னு கொடுத்துருந்தா நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட தான் உங்களை வந்து சேரும். ஸோ ப்ளீஸ் I want to reach. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோவை அடுத்த 5 நிமிஷத்தில் 5 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அடுத்து 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 5 நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன். அதுக்கடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, எத்தனை தெரிவித்துக்கொண்டு என்பது எனக்கு தெரியவில்லை என்பதனால் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன். நன்றி வணக்கம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.